அன்பு நேயர்களே, வணக்கம். இதை மட்டும் தூக்கி எறியுங்கள், உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தானாக வந்து சேர்ந்துவிடும். இதை மட்டும் தூக்கி எறியுங்கள். எது எதை தூக்கி எறியணும்? அதாவது, ஒரு மனிதனை மிக விரைவாக கவிழ்த்து விடுவது எது என்றால், அவனிடத்திலே இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள். இது சாஸ்திரம் சொல்லுது. தெய்வத்தின் குரலிலே நம்முடைய காஞ்சி மகாஸ்வாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், அகங்கார மமகாரங்களை விட்டு விலக வேண்டும். பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், இது தானாக மனிதர்களுக்கு வந்து விடுவது. என்னுடையது என்கின்ற ஒரு நினைப்பு, நான் என்கிற ஒரு தன்முனைப்பு. மனிதர்களை படுகுழியில் தள்ளுவதற்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. விரைவாக கவிழ்த்து விடக்கூடிய ரெண்டு விஷயம் இந்த அகங்காரம் அமகாரங்கள். அது என்ன? அது அதுக்கு பேர் தான் அகம்பாவம்னு ரொம்ப எளிதாக நம்ம சொல்லிடுறோம். தன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, எல்லாம் என்னை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, தானாக வந்துடும். ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்க, அண்ணா உங்களை விட அருமையான ஒரு ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு ரொம்ப உச்சி குளிர்ந்து போயிடும். அகம் பாவம் என்று சொல்கிறோம். அகம் என்பது உள்ளே, உள்ளே பாவம் வருவதற்கு இந்த அகம்பாவம் ஒரு வழியாக இருப்பதால் அகம்பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து போயிடுது. அப்புறம் ஆணவம், ஆணவம் வந்தவனே தன்முனைப்பு, தன்முனைப்பு வந்தவனே அந்த வெறி, கோபம் எல்லாம் வந்து விடுகிறது. பிறரை மதிக்காத குணம் வந்து விடுகின்றது. அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவார், அதாவது குனிந்து போகாதவன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுமென்னா தன்னுடைய தலையை எடுத்து கொள்வான் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு கட்டத்திலே கீழே விழுகின்ற பொழுது அவனுக்கு வந்து எதனால் விழுந்தோம் என்கிற ஒரு நினைவு வரும். அப்பொழுது பார்த்தமென்றால் தன்னுடைய தன்முனைப்புத்தான் தன்னை குழிபறித்து தள்ளிவிட்டது என்கின்ற உணர்வு வரும், அந்த கர்வம். அப்போது இந்த அகம்பாவம் என்கிறது மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் பங்கம் தருவது இந்த அகம்பாவம். அதைத்தான் தூக்கி எறிய வேண்டும். இந்த அகம்பாவம் இல்லாத மனிதர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அவர்களுக்கு தாழ்ச்சி என்பதே வராது. ஆனால் அகம்பாவம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனை முழுக்க, ஐயோ அவன் இதனை என்ன சொல்லிட்டான், எப்பேற்பட்டாலும் என்னை இப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான்ட்டு எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு ஒரு பதட்டத்துடன் அமைதி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. தூக்கம் வராது, ஐயோ அந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டான், இந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டான். இது மனதுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை தனக்குத்தானே ஏற்றிக்கொண்டு கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் தோற்றுவிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அகம்பாவம் வந்து எல்லா பாவத்துக்கும் தலையானது. இந்த ராவணன் எப்படி அழிந்தான்? ஆனானப்பட்ட தேவாதி தேவர்களையே நம்ம கொண்டாந்து இங்கே வச்சுட்டோம். தன்னுடைய செல்வம், தன்னுடைய வாழ்நாள், தனக்கு சங்கரன் கொடுத்த வாழ், தான் பெற்ற வரபலம் எல்லாத்தையும் நினைத்து கொண்டான். இப்படி தப்பு பண்ணலாமா அப்படின்னு நினச்சி அவன் தப்பு பண்ணிட்டேன்னுட்டு சொல்லலை. ஏய், ஒன்னை நினச்சிக்கிட்டு நான் இந்த தப்பு பண்ணல, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு பண்ணல, என்னுடைய பலத்தினாலே நானே இந்த பெரும்பழியை தேடிக்கொண்டேன் அப்படிங்கிறான். அப்படி பேச வைக்கிறது எது? கடைசி வரைக்கும் வணங்க முடியாதானே இருக்கிறான். ராமனே ஒரு சொல்கிறான், இந்த பாரு எதை தப்பு பண்ணிட்டேன், இப்போ போ, யோஜனை பண்ணு, யோஜனை பண்ணிவிட்டு நாளைக்கு வா. நாளைக்கு வரும்போது நீ அகம்பாவத்தை தொலைத்து விட்டு செய்த பிழைக்கு வருந்தி வந்தால் உனக்கு உயிர் உண்டு, உனக்கு இலங்கை உணவு, உனக்கு நாடு உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ எது முன்னாடி நிற்கிது? இப்போ துரியோதனன் எடுத்துக்கோங்க, ஆனானப்பட்ட கண்ணனே வந்தான், டே அஞ்சு 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 வீடு கொடு, போகிறோம் அஞ்சு பேருக்கு அஞ்சு வீடு கொடு, அவனுடைய நாடு கொடுக்கணும் நீ சட்டப்படி, அஞ்சு வீடு கொடுங்கிறான். ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லை, கண்ணனை அவமதிப்பதற்காக அவனுடைய பெருமையை அறியாமல் ஒரு போலித்தனமான ஒரு கீழே குழியை வெட்டி ஒரு ஆசனத்தை போட்டு, பொய்யாசனத்தை போட்டு அவனை உட்கார வைக்கிறான். அப்போ என்ன, எது அது செய்ய வைத்தது? அவனுடைய அந்த அகம்பாவம், அந்த தன்முனைப்பு. பக்கத்தில் பீஷ்மர் இருக்கிறார், அந்த துரோணர் இருக்கிறார், கர்ணன் இருக்கிறான், இவங்களை வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாம், யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. நீங்கள் யார் வேணாலும் சரி, அவ்வளோ தூரம் ஏன் புராணத்துக்கு போகிறீங்க? நீங்கள் உங்கள் தெருவிலையோ உங்கள் இதுலேயோ ஒரு 40 வருஷ கதை எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் அப்படி நிமிந்து யாரையும் மதிக்காமல் அப்படி வணங்கா முடியா போனாங்களோ, இல்லை யாரையும் துச்சமாக நினச்சி தூக்கி போட்டாங்களோ, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னுட்டு சும்மா ஒரு டைரியில் ஒரு நோட் பண்ணி பாருங்கள். எது அவங்கள சாய்ச்சது? நீங்கள் நினைக்கலாம் வியாபாரம் சரியாக செய்யலை அதனால் படுத்துக்கிட்டான், இல்லை அப்படி போனான் இப்படி போனான்னு பார்க்கலாம். இல்லை, எது அவனை சாய்த்தது என்று சொன்னால் அவனுடைய அந்த அகம்பாவம். ஏனென்றால் அது தலையிலே ஏற ஏற மெலிசாக இருக்கக்கூடிய மரத்தினுடைய உச்சியிலே ஒரு பெரிய பழம், அது பலமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், தலை தானாகவே அப்படி சாயும். அந்த மாதிரி இந்த அகம்பாவம் என்பது மூளையிலே ஏற 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 ஒரு பக்கத்திலே கனம் தாங்க முடியாமல் அந்த தலை கவிழ்ந்து விடும். அந்த தலையை கவிழ்க்க வைப்பது இந்த அகம்பாவம் தான். அதனால தான்
நீங்கள் நம்முடைய நாயன்மார்களுடைய தேவார திருவாசகத்தில் பார்க்கலாம், அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்தில் பார்க்கலாம். ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், தன்னைத்தானே சொல்லுகின்ற பொழுது அடி நாயேன், நாயேன் வந்தடைந்தேன், நீசனேன் நிறைவொன்றுமில்லேன், சிறியேன் சிறிய ஞானத்தேன் இருட்டெல்லாம் பாடுவாங்க. வள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார், அது செருக்குங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறார். இரண்டு செருக்குகளை பற்றி வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகின்றார். ஒன்று யான், அது அகங்காரம் அல்லது அகம்பாவம். அடுத்தது எனது, அது மமகாரம், என்னுடையது என்று சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு காரங்கள், அகங்கார மமகாரங்கள், யான் எனது செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் தரும். வானோர்க்கும் தேவாதி தேவர்களுக்கு கூட அது இருக்கு, அதனால் அந்த உலகத்தில் கொண்டு போய் ஒன்று வைக்க மாட்டேன், அதை விட மேலான உலகம், இதையெல்லாம் தாண்டிய உலகம், அந்த உலகத்திலே கொண்டு போய் இது வைக்கும், எது வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாமே இதில் அடங்கியது தான். ஒருவன் பெருசாக தானமே தர்றான், பேர் வரும், நிறைய போஸ்டர் போட்டு ஒட்டிக்கலாம், ஆனால் அந்த செருக்கு அவனை கவிழ்த்து விடும். நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேங்கிறது இருக்குது இல்லையா, அது எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்திலே இவனை கவிழ்த்து விட்டு விடும். அதனால் அது விட்டுட்டு தான் செய். அதனால தான் இறைவனுக்கு கூட ஒரு விஷயத்தை படைக்கின்ற பொழுது அந்த அகம்பாவத்தை விட்டுட்டு படைக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து நான் தான் அந்த தேர்வு உற்சவத்தை நடத்தினேன், 15 லட்சம் செலவு பண்ண, 40 லட்சம் செலவு பண்ண, இப்படி சொல்வதெல்லாம் இறைவனுடைய கணக்கிலே ஏறாது. அதனால் இந்த ரெண்டும் வந்து விட்டுடணும். இதை விட்டுட்டால்தான் நமக்கு சரியாக வரும். ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், எல்லா உறவுகளும் இந்த கடலிலே இரண்டு கட்டைகள் அலையினால் ஒன்று சேர்வது போல, எந்த அலையானது இரண்டு கட்டைகளையும் சேர்த்து வைக்கிறதோ அந்த இரண்டு கட்டைகளை இன்னொரு அலை வந்து பிரித்து விடுவது போல இந்த பொருள்களையும் உறவுகளையும் பிரித்து விடும். ஆனால் உன்னுடைய ஆன்மா, இறைவனுக்கு சொந்தமான ஆன்மா மட்டும் உன்னை கொண்டு போய் எங்கே சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்த்து விடும் என்பார். இது இந்த கான்சன்ஸ், அது உள்ளுணர்வு இருக்கின்ற வரை ஒருவனுக்கு எந்த நிகழ்ச்சி குறித்தும் எந்த விதமான ஒரு பரபரப்போ இல்லை வந்து துக்கமோ வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால தான் பெரியவர்கள் அமைதியும் சந்தோஷமும் வேண்டும் என்று சொன்னால் இந்த தன்முனைப்பை தூக்கி தூர போட்டுவிடு, அகம்பாவத்தை தூக்கி விட்டெறி என்று சொல்வார்கள். இந்த அகம்பாவத்தை விட்டெறிந்து விட்டால் உங்களுக்கு வானம் கூட வசப்படும், அது உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் கூட.